அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உபாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் செய்வாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், உளுந்த வடை தான் நம்ம வந்து செய்ய போறோம் இன்னைக்கு. நான் வந்து அரை மணி நேரம் தான் உளுந்த வந்து ஊற வச்சு அரைச்சு எடுத்திருக்கிறேன். எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து எப்படி என்ன பிடிக்காம இருந்து எப்படி நம்ம உளுந்த வடை வந்து செய்ய போறோம்ன்றதை இன்னைக்கு பாக்கலாம். ஒண்ணு இல்ல, உளுந்து வந்து நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. அரை மணி நேரம் கரெக்டா, 1.5 மணிக்கு வைக்கிறீங்கன்னா 2 மணிக்கெல்லாம் வந்து நீங்க அரைச்சு கட்டியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்ல பொங்கியும் வரும், இன்னொன்னு வந்து எண்ணெயும் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது. சோ அதுல வந்து நான் வந்து உப்பு போட்டிருக்கிறேன், சோடா மாவு சும்மா ஒரு சிட்டிகை அளவு போட்டிருக்கேன். நான் அரைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உப்பு கல் உப்பு போட்டேன், மிளகு வந்து கொஞ்சம் 2-3 மிளகு முழு மிளகு போட்டு அரைச்சேன் நானு. சோ எங்க வீட்டுல வந்து குட்டீஸ் இருக்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணல. சோ ஷார்ப்பா குட்டியா நறுக்கின கொத்தமல்லி இலை, ஷார்ப்பா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்றேன் நானு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா, எண்ணெய் வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சூடான எண்ணெய் இருக்குது இல்லையா, நம்ம வடை போறதுக்காக காய்ச்சி வச்சிருக்கோம். சோ அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதுல ஊத்திக்க போறோம். ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து அவ்வளவா பிடிக்காது. சோ அதனால இதுல இன்னொன்னு என்ன ஆட் பண்ண போறோம்னா, அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, ஏதோ எதா இருந்தாலும் ஓகே. சோ அது கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டெக்னிக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அரை மணி நேரம் ஊற வைக்கிற டெக்னிக் மட்டும். உளுந்து வந்து அதிகமா வந்து ஊறுச்சுன்னா கண்டிப்பா வந்து தண்ணி வந்து அதிகமா பிடிக்கும், சரிங்களா? அது அதே மாதிரி தண்ணியை ஆக்கிர கூடாது, நம்மளுக்கு வந்து போடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு எதுக்கு போடுறோம்னா கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு வரும், அதே மாதிரி எண்ணெயும் வந்து பிடிக்காது. சோ அதுக்காக தான் நம்ம எண்ணெயை பிடிச்சி உப்பி வந்துச்சுன்னா அது சாப்பிடவே முடியாது. சோ இந்த டெக்னிக் சின்ன சின்ன டெக்னிக் டிப்ஸ் தான். சோ நீங்க அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஓகேவா? சோ இப்ப வந்து லைட்டா தண்ணி தெளிச்சுக்கணும், ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சோ மாவுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் லைட்டா தெளிக்கிற அளவுக்கு தான் தேவைப்படுச்சு தண்ணி. சோ அந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன். இப்ப வந்து நம்ம வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல, தண்ணியில வந்து லைட்டா இப்படி நெனைச்சுக்கோங்க, நெனைச்சிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வாழை இலையில எல்லாம் போடுவாங்க, சோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு ஓட்டை மட்டும் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி போட்டு எடுத்துருங்க, அவ்வளவுதான். இந்த உளுந்த வடைய நான் சொன்ன டிப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெயும் பிடிக்காது, உங்களுக்கு வடையும் அழகா வரும், செம டேஸ்டியா இருக்கும். ஓட்ட போட்டா உளுந்த வடை. சோ நம்ம போண்டாவையும் இப்படியே சும்மா போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓட்டையே போடாம போண்டா மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சோ ஜஸ்ட் எடுத்து இப்படி போட்டீங்கன்னா போண்டாவாயிடும், இப்படி ஓட்ட போட்டு போட்டீங்கன்னா உளுந்த வடை. சோ அதுதான். சோ ஒரு பக்கம் செவந்தானே, இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து திருப்பி போடணும். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. சோ ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனவுடனே திருப்பி போடுங்க, சரிங்களா? நான் சொன்ன டிப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வடை வந்து டேஸ்டியா வரும். நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்பதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற பதிவை வந்து கிளிக் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நீங்க ஷைடிஷா வந்து கார சட்னி, புதினா சட்னி, சாம்பார், நம்ம தேங்காய் சட்னி அதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். சோ வடை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. சோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எண்ணெயில இருந்து எடுத்து பண்ணிடலாம், நம்ம வந்து எடுத்து பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து காத்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரீத்தில மிக்ஸி வாங்கியிருக்கிறேன். சோ அது என்ன ஏதுன்றத நான் சோ அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தில வந்து நான் மிக்ஸி வாங்கியிருக்கிறேன்.
சோ அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன். நான் போடுற வீடியோ உடனே டக் டக்னு உங்களுக்கு வரணும்னா நீங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிதான் ஆகணும். சோ நீங்க கமெண்ட் பண்றதுலதான் இருக்குது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன். சோ செவன்தான இந்த வடைய வந்து நம்ம எடுத்துடலாம். சோ பாத்துக்கோங்க, நல்லா ட்ரையா தெரியும் உங்களுக்கு, ஆயிலே இருக்காது. சோ பயப்படாம நீங்க வந்து பெரியவங்க கூட சாப்பிடலாம், ஒன்னும் இதுல பிரச்சனை இல்லை. நான் இந்த வடையில வந்து சில்லி வந்து ஆட் பண்ணல, பச்சை மிளகாய், ஏன்னா எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க குட்டீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சோ அதனால நல்லா பாருங்க, எண்ணெயே இருக்காது, நல்லா ட்ரையா தான் இருக்கும். சோ எல்லா வடையும் நானும் சுட்டுட்டு வந்து காமிக்கிறேன். பெண்கள் கண்டிப்பா இந்த உளுந்த வடை வந்து சாப்பிடணும். உளுந்துல வந்து நல்ல ஹெல்த்தி இது இருக்கு. நம்மளுக்கு வந்து பேக்ல போன் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த உளுந்து வடை. உளுந்துல வந்து வடை செய்யலாம், கஞ்சி செய்யலாம், களி செய்யலாம். சோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சோ வடைய வந்து சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப செம்மையா அழகா வந்திருக்கு பாருங்க. எண்ணெயே இல்ல, எவ்வளவு கிறிஸ்பியா, எப்படி செம்மையா இருக்கு பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குது. சோ இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார்னால சாம்பார் வச்சு நாங்க அதோட சாப்பிட போறோம். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மறக்காம ரெட் கலர்ல இருக்கிற பதிவு பட்டனை தட்டி விடுங்க, பக்கத்துல இருக்கிற பில்லையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.